நான் சங்கீதா எஸ் அபிஷேக். நம்ம வாரம் வாரம் ஒரு ஒரு வீடியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக பார்த்துட்டு வரோம். இந்த தடவை ஒரு வெப்சைட்டை டிசைன் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராசஸ்லாம் நடக்குது அப்படின்றத தெளிவாக பார்ப்போம். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு தெளிவு கொண்டு வரும். அதே மாதிரி உங்களுடைய வெப்சைட் டெவலப்மெண்ட் ப்ராசஸை நீங்கள் இதை பார்த்து கரெக்டாக டெவலப் பண்ணிக்கலாம். இஃப் யூ ஆர் அன் ஏஜென்சி இல்லாட்டி ஃப்ரீலான்சராக இருந்தீங்க அப்படின்னா இதுதான் கரெக்டான முறை. ஸோ தட் நீங்களும் கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க, கிளைண்ட்ஸையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ண மாட்டீங்க. ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஒரு வெப்சைட் அப்படின்றது உங்களுடைய பிஸ்னஸை ஆன்லைனில் ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒன்று. எந்த நேரம் வேணால், எப்போ வேணால், யார் வேணால் வந்து உங்களுடைய வெப்சைட்டை பார்க்கும்போது உங்கள் பிஸ்னஸோட டைரெக்டாக இன்டராக்ட் பண்ணுறது 24 மணி நேரமும் ஓப்பனாக இருக்குது அப்படின்றது ஆயிடுது. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய பிராண்ட் இமேஜ்க்காகவோ இல்லை சேல்ஸ்க்காகவோ இந்த வெப்சைட் க்ரியேட் பண்ணப்படுது. வெப்சைட் இல்லாத பிராண்டுகளை விட இருக்கிற பிராண்டை தான் மக்கள் அதிகம் நம்புவாங்க. ஸோ வெப்சைட் அப்படின்றது ட்ரஸ்ட் அப்படின்றதுக்கு ஈக்குவலண்டானது. நெக்ஸ்ட்டு, நம்ம வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எதுக்காக நம்ம இந்த வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறோம், நம்மளுக்கு என்ன கோல் அப்படின்னா, இதில் ஏதாவது ஒரு கோலாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு என்னுடைய வெப்சைட்க்கு டிராஃபிக் ஜாஸ்தியாக வரணும், அப்போ தான் எனக்கு லீட் ஜாஸ்தியாக கிடைக்கும், நிறைய பேர் என்கொயர் பண்ண ஆரம்பிப்பாங்க என்னோடய பிஸ்னஸ் பற்றி அப்படின்றது ஒன் ஆஃப் த கோல்ஸாக இருக்கலாம். ரெண்டாவது, மேபி என்னுடைய பிராண்டை பற்றின அவேர்னஸ் க்ரியேட் ஆகணும், எனக்கு பெருசாக வந்து லீட்ஸோ இல்லை வந்து என்கொயரிஸோ இல்லை சேல்ஸோ நடக்க வேண்டாம், பிராண்ட் அவேர்னஸ் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். அடுத்து தாட் லீடர்ஷிப். ஓகே, இந்த பர்டிகுலர் விஷயத்தில் எனக்கு அதிகம் தெரியும் அப்படின்றது தான் தாட் லீடர்ஷிப், ரைட்டா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்த க்ரீன் பீஸ் மாதிரி ஆர்கனைசேஷன்லாம் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த யூனோ என்வாயன்மெண்ட் கன்சர்வ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் விஷயமோ அது எல்லாமே அதில் போட்டிருப்பாங்க. அண்ட் தென் நியூஸ் சேனல்ஸ் கூட தாட் லீடர்ஷிப்பில் தான் இருக்காங்க, பிகாஸ் தே ஆர் இன் டூ இன்ஃபர்மேஷன். அண்ட் நீங்கள் ஒரு பிளாகராக இருக்கும்போதும் அந்த பர்டிகுலர் ஏரியாவில் நீங்கள் தான் ஒரு லீடர் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி நீங்கள் கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இந்த வெப்சைட் உங்களுடைய பிஸ்னஸ் ப்ரொஃபைலாக அமையுது. எனக்கு வேறு எந்த ரீசனும் இல்லைங்க, சும்மா ஒரு வெப்சைட் அப்படியே இருக்கட்டும், இதை வந்து பார்த்தானா என்னுடைய பிஸ்னஸை பற்றி மக்கள் அறிய அதிகம் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அதனால் வந்து இதை ஒரு பிஸ்னஸ் ப்ரொஃபைலாக யூஸ் பண்ணுறேன். யாராவது ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் என்ன பிஸ்னஸ் பண்ணுற அப்படின்னு கேட்டானா இந்த வெப்சைட் லிங்க்கை நான் அனுப்பிச்சுடுவேன். ஸோ அவங்களுக்கு அது என்னன்றது புரிஞ்சு போயிடும், ரைட்? ஸோ இட் இட்ஸ் லைக் அ ப்ரொஃபைல். நெக்ஸ்ட் வந்து டைரெக்ட் சேல்ஸ். இ காமர்ஸ்க்காக நான் யூஸ் பண்ணுறேன், டைரெக்டாக வந்து என்னுடைய வெப்சைட்டில் கார்டு போட்டு அவங்க இமீடியட்டாக ஒரு பொருளை வாங்கக்கூடிய மாதிரி நான் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் உங்கள் வெப்சைட் ஏதாவது ஒரு அப்ஜெக்டிவ் கொண்டதாக இருக்கணும், இதை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஐடியா கிடைக்காது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு உங்களோட காம்படிட்டர்ஸை வந்து அனலைஸ் பண்ணுங்கள். யூஸ்வலி நிறைய பேருக்கு உங்களோட காம்படிட்டர்ஸ் பேர் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கும், பல பேருக்கு இவங்களாம் ஆன்லைனில் இருக்காங்களா இல்லையா அப்படின்றது தெரியாது. ஸோ த பெஸ்ட் வே டு ஐடென்டிஃபை யார் என்னுடைய காம்படிட்டர் அப்படின்றதுக்கு என்ன, எல்லாரும் எப்படி சர்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சில கீவேர்ட்ஸை நான் எடுத்து வச்சுக்கலாம், ரைட்டா? அப்போது அந்த கீவேர்ட்ஸை நான் கூகுளில் போய் சர்ச் பண்ணேன்னா அப்போது ரிசல்ட்ஸில் நிறைய பேர் அப்பியர் ஆவாங்க. அதில் எல்லாரையும் கூட எடுக்க வேண்டாம், ஒரு 3 பேரை மட்டும் அதுலேருந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அவங்களுடைய வெப்சைட் உங்களுடைய வெப்சைட்டோட இந்த கோல்ஸோட லிங்க்காக தான் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், என்ன டைப் ஆஃப் வெப்சைட் அப்படின்றத எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு B2B பிஸ்னஸாக இருந்தால் இந்த வெப்சைட் B2B பிஸ்னஸா இல்லை B2C பிஸ்னஸா, இன்ஃபர்மேஷனலாக இருக்க பிஸ்னஸா இல்லை ட்ரான்சாக்ஷனல், அதாவது டைரெக்டாகவே போய் இந்த ட்ரான்சாக்ஷன் நடக்கிற மாதிரி இருக்கக்கூடிய வெப்சைட்டா அப்படின்றத போய் பார்த்துக்கோங்க. இது இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு B2B பிஸ்னஸில் இருக்கீங்க ஆனால் B2C பிஸ்னஸில் போயிட்டு அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சுத்தமாக நீங்கள் பண்ணுற ஆக்டிவிட்டியை வேஸ்ட்டாக போயிடும். ஸோ டைப் ஆஃப் வெப்சைட் இஸ் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் அதை அனலைஸ் பண்ணுறது எப்படின்றது பார்க்கலாம். அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, அவங்களோட வீக்னஸ் என்ன, என்னென்னலாம் காமன் எலிமெண்ட்ஸ் அவங்க வெப்சைட்டில் யூஸ் பண்ணுறாங்க, எந்த மாதிரியான ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணுறாங்க, எந்த மாதிரியான டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி இவங்களோட ப்ரைமரி ப்ராடக்ட் என்ன, செகண்டரி ப்ராடக்ட் என்ன
அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு டிஷர்ட் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸாக இருந்தீங்க அப்படின்னா, ஃபார் உங்களுக்கு ப்ரைமரி ப்ராடக்ட் அப்படின்றது பிளெயின் டிஷர்ட்ஸாக இருக்கலாம், செகண்டரி ப்ராடக்ட் அப்படின்றது பிரிண்டட் டிஷர்ட்ஸாக இருக்கலாம், ப்ரைமரி ப்ராடக்ட் அப்படின்றது விமனோட டிஷர்ட்டாக இருக்கலாம், செகண்டரி ப்ராடக்ட் அப்படின்றது வந்து சில்ட்ரனோட டிஷர்ட்டாக இருக்கலாம். லைக் வைஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு வெப்சைட்டில் பார்க்கணும். அது மாதிரி அவங்க என்ன ஃபோட்டோகிராஃப், என்ன டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க, எத்தனை ப்ராடக்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க, அண்ட் மினிமமாக இவங்களோட ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாம் என்னென்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ரைட்டா? அடுத்து வந்து இது எல்லாத்தையும் கொண்டு வந்தாச்சு. இப்போது இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் அண்ட் யூசர் ஃப்ளோ, எப்படி வந்து யூசர் அந்த வெப்சைட்டில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்றது டிசைட் பண்ணுறது தாங்க. யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட் அப்படின்றது இ காமர்ஸ் அப்படின்னு வந்துருச்சுன்னா ஹோம் பேஜ் இருக்கும், கேட்டகரி பேஜ் இருக்கும், ப்ராடக்ட் பேஜ் இருக்கும், செக்அவுட் பேஜ் இருக்கும், இந்த மாதிரி பல பேஜுகள் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹோம் பேஜ்லேருந்தால் மக்கள் மற்ற பேஜுகளுக்கு போவாங்க. ஸோ அதனால் ஹோம் பேஜை ரொம்ப கேர்ஃபுல்லாக டிசைன் பண்ணணும். ஹோம் பேஜில் மெனு அப்படின்றது முக்கியம். இன்ஃபேக்ட் ஹோம் பேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டில் மேலே வந்து ஹோம், அதுக்கப்புறமா ப்ராடக்ட் இப்படியெல்லாம் எழுதியிருக்கும் இல்லையா. இதுவே மொபைலில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 lines இருக்கும், அதை கிளிக் பண்ணால் வர்றது வந்து மெனு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெனு பேஜ் வந்து என்னென்னலாம் இருக்கணும் இந்த மெனுவில், எங்களை பற்றி அபவுட் அ செக்ஷன் இருக்கணுமா, அதுக்கப்புறமா வந்து மேபி இந்த இடத்துல வந்து ப்ராடக்டில் போயிட்டு ப்ராடக்டில் அகெயின் கேட்டகரிஸ் ஆஃப் த ப்ராடக்ட் வரணுமா, அதில் என்னென்ன கேட்டகரி லெட்ஸ் சே கேட்டகரி 1, கேட்டகரி 2 அப்படின்ற மாதிரி வருது. அடுத்து வந்து இதுக்கப்புறமா வந்து இந்த இடத்துல வந்து காண்டாக்டர்ஸ் அப்படின்றதுலாம் வருது. ஸோ இதெல்லாம் வந்து மெனு செக்ஷனில் இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் செக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொதல் இருக்கக்கூடிய செக்ஷனை வந்து பேனர் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக இமேஜஸ் அந்த இடத்துல போட்டிருப்பாங்க, இமேஜ் மேலே ஒரு டெக்ஸ்ட் போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறமா கீழே வந்து செக்ஷன் 1 லெட்ஸ் சே வி ஆர் ஹேவிங் சம்திங் லைக் யூனோ ஒரு இன்ட்ரோ மாதிரி ஒரு சின்ன இன்ட்ரோ கம்பெனி பற்றி கொடுத்துருப்போம். அடுத்து வந்து செக்ஷன் 2 வந்து ஃபீச்சர்டு ப்ராடக்ட் அப்படின்ட்டு எங்களுடைய ஃபீச்சர்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றது கொடுத்துருக்கலாம். அடுத்து வந்து செக்ஷன் 3 வந்து நீங்கள் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா வந்து யூனோ பெஸ்ட் செல்லர்ஸ் அப்படின்றது கொடுக்கலாம். அடுத்து வந்து ஒரு செக்ஷன் 4 வந்து லெட்ஸே நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வீடியோ அப்படின்றது ஒன்று கொடுக்க போகிறீங்க, ரைட்டா? இந்த மாதிரி வந்து செக்ஷன் செக்ஷனாக வந்து ஹோம் பேஜ்லேயே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி பேஜஸ், எத்தனை கேட்டகரி, அடுத்து ப்ராடக்ட் பேஜில் என்ன இருக்குது, செக்அவுட் பேஜில் எத்தனை ஸ்டெப்ஸ் போயிட்டு அதுக்கப்புறமா உங்களால் வந்து வாங்க முடியுது, பிளாக் செக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து லிஸ்டிக்கலா 5 steps டு டூ திஸ் அந்த மாதிரி போடுறீங்களா, இல்லாட்டி வந்து டுட்டோரியல்ஸ் போடுறீங்களா. ஸோ அகேன் அது என்ன அப்படின்றது எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமானது வந்து நம்மளுடைய வெப்சைட்டில் மொபைல் ரெஸ்பான்சிவ்னஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயங்க. நம்மளுடைய வெப்சைட் எல்லா டைப் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ்லேயுமே நல்லா தெரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு யூஷுவல் மொபைல் ஃபோன்ஸில் அகேன் வேரியஸ் சைசஸ் ஆஃப் மொபைல் ஃபோன்ஸ் இருக்கும். அண்ட் தென் அந்த இதுலேயே வந்து தேர் ஆர் அதர் திங்ஸ் லைக் யூனோ டேப்லெட் அண்ட் அதர் டிவைசஸ். எல்லா டிவைஸ்க்கும் ரெஸ்பான்சிவாக இருக்கா? மெயினாக வந்து எல்லா மொபைல் டிவைசஸ்க்கும் ரெஸ்பான்சிவாக இருக்கா? அதாவது உங்களுடைய வெப்சைட் டெஸ்க்டாப்பில் பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும், அதே மொபைலில் பார்த்தோன்னா அழகாக அரேஞ்ச் பண்ணி வந்து மொபைல்லையும் தெரியும். அதே மாதிரி இந்த மொபைலில் ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்க்டாப்பில் இருக்க வெப்சைட்டை மொபைலில் காமிச்சான்னா அப்படியே சுருக்கி அந்த மொபைல்குள்ளே உட்காந்துக்கும். அப்போ என்னாகும், சின்ன லெட்டர்ஸாக இருக்கும். வேற இப்போ எப்படி அப்படின்னா கரெக்டாக அரேஞ்ச் ஆகி லெட்டர்ஸ் எல்லாம் சரியான சைஸில், இமேஜ்லாம் சரியான சைஸில். ஸோ மொபைலில் வேறு மாதிரி அடுக்கி வச்சுருப்பாங்க, டெஸ்க்டாப்பில் வேறு மாதிரி அடுக்கி வச்சுருப்பாங்க, ஆனால் மொபைலில் பார்த்தாலுமே ஈஸியாக அந்த வெப்சைட்டை ஸ்க்ரோல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசைன் எலிமெண்ட்ஸ், உங்களுடைய வெப்சைட்டோட கலர் பேலட் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள், மோஸ்ட்லி ஒரு வெப்சைட் வந்து அந்தந்த கலர் பேலட்டில் தான் இருக்கும். ஃப்ளிப்கார்ட் வந்து ப்ளூ அண்ட் எல்லோ யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய வெப்சைட்டில் முக்கால்வாசி எல்லாமே ப்ளூ அண்ட் எல்லோவாக தான் இருக்கும், அப்படி இல்லாட்டி ஒயிட் இல்லாட்டி பிளாக்காக இருக்கும். ஸோ இதை மாதிரி உங்களுடைய கலர் பேலட் என்ன, மோஸ்ட்லி லோகோவில் இருக்க கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, கூட எக்ஸ்ட்ராவாக 2 colors ஒயிட் அண்ட் பிளாக் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபி ஸ்டைல் என்ன, உங்களுடைய இல்லஸ்ட்ரேஷன் ஸ்டைல் என்ன. நான் ஒரு ஃபோட்டோகிராஃபியும் வந்து ஒரு பேக்ரவுண்ட் வச்சு தான் எடுக்கிறேன், அந்த பேக்ரவுண்ட் கலர் இதுவாக தான் இருக்கும், இல்லை என்னுடைய ஃபோட்டோகிராஃப்ஸ்க்கு எதுக்குமே பேக்ரவுண்ட் இருக்காது அப்படின்னா அந்த ஸ்டைல் என்ன அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணணும்.
அடுத்து என்ன ஃபாண்ட்டு, என் உங்கள் வெப்சைட் முழுக்க ஒரே மாதிரி ஃபாண்ட் வர்றது பெட்டருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹெட்லைனுக்கு இந்த ஃபாண்ட்டுனா அப்போ பாடி டெக்ஸ்ட்டுக்கு என்ன ஃபாண்ட்டு அப்படின்றத நீங்கள் கரெக்டாக யூனிஃபார்மாக ஃபாலோ பண்ணிட்டு வர்றது நல்லது. நெக்ஸ்ட்டு ஸ்பேசஸ். சி, இது தான் அந்த ஒயிட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்ஃபேக்ட் இதை பற்றி நான் இன்னும் ஜாஸ்தியாக பேச போகிறேன். ஒரு வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடையில இமேஜ் இருக்கும், சுற்றி நிறையா ஒயிட் ஸ்பேஸ் தான் இருக்கும். இதை வந்து நெகட்டிவ் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இந்த ஒயிட் ஸ்பேஸ் கொடுக்காம அதுக்குமே வந்து பேக்ரவுண்டில் சில எலிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்காதீங்க. எந்த அளவுக்கு ஒயிட் ஸ்பேஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு எந்த ப்ராடக்ட் மேலே இல்லை எந்த செக்ஷன் மேலே உங்களுக்கு மக்களுடைய கவனம் போய் செலுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது கரெக்டாக செலுத்துங்க. ஸோ அதனால் இந்த ஒயிட் ஸ்பேஸ் அப்படின்ற இந்த நெகட்டிவ் ஸ்பேஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய நேவிகேஷன் ஸ்டைல். நான் மேலே சொன்னேன் இல்லையா, மெனு போகணுமா, மெனுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டுக்கு கிளிக் பண்ணணுமா, ப்ராடக்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறமா இமீடியட்டாக செக் அவுட் பேஜ் போகிற மாதிரி இருக்கணுமா. ஸோ இந்த நேவிகேஷன் ஸ்டைல் செட்டப் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட், இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா யூ வில் கிரியேட் அ வயர் ஃப்ரேம். வயர் ஃப்ரேம் அப்படின்னா வந்து ஒரு வெப்சைட்டோட லேஅவுட், அதாவது அவுட்லைன் ஆஃப் த வெப்சைட். எல்லா எலிமெண்ட்ஸையும் வச்சுட்டு நீங்கள் அந்த லேஅவுட்டை வந்து கிரியேட் பண்ணுவீங்க. எப்படி நம்ம வீட்டில் வந்து இதுதான் கிச்சன், இதுதான் வந்து யூனோ ஹால் அப்படின்ற மாதிரி சொல்கிறோமோ அதே மாதிரி வெப்சைட்டில் இங்கே தான் மெனு வரும், இந்த இடத்துல தான் ஒரு வீடியோ வரும், இந்த இடத்துல தான் வந்து ஒரு டெக்ஸ்ட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான் வந்து இந்த வயர் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் கையாலேயும் வரையலாம், அப்படி இல்லாட்டி கேன்வா மாதிரியான டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். எலிமெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி இங்கே தான் ஃபோட்டோ வரணும், இங்கே தான் இல்லஸ்ட்ரேஷன் வரணும், இங்கே தான் வீடியோ வரணும், இங்கே தான் ஃபார்ம் வரணும் அப்படின்றது இந்த வயர் ஃப்ரேமில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐல் கிவ் யூ, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களோடது பார்த்தீங்க அப்படின்னா வந்து, ஸோ வயர் ஃப்ரேம் அப்படின்னு நான் வந்து வயர் ஃப்ரேம்ஸ் ஆஃப் வெப்சைட் அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன். லெட்ஸ் ஜஸ்ட் லுக் அட் த வயர் ஃப்ரேம்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டோட வயர் ஃப்ரேம் தெரிஞ்சிடும். இங்கெல்லாம் மெனு இருக்குது, இந்த இடத்துல இருந்து ரெக்கமெண்டட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அடுத்து ரீசென்ட்லி அப்லோடட் இருக்குது. ஸோ எங்கெங்கே என்னென்ன பட்டன்ஸ் வரும் அப்படின்ட்டு இதில் பெருசாக டிசைன் எதுவுமே கொண்டு வரல, பட் ஆனால் இப்படி ஒரு வெப்சைட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்கு. இதுதாங்க ஒரு வயர் ஃப்ரேம்க்கான எக்ஸாம்பிள். இந்த வயர் ஃப்ரேம் நம்ம பண்ணதுக்கப்புறமா வி நீட் டு சூஸ் த பிளாட்ஃபார்ம். எந்த பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணி நம்ம இந்த வெப்சைட்டை பில்ட் பண்ண போகிறோம், இது விக்ஸில் பில்ட் பண்ண போகிறோமா, இல்லை வேர்ட் ப்ரெஸில் பிக் பண்ண போகிறோமா, இல்லை ஷாப்பிஃபைல பில்ட் பண்ண போகிறோமா, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நோ கோடுங்க. இதுக்கெல்லாம் பெருசாக கோடிங்கே தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், இல்லாட்டி ஒரு எலிமெண்ட்டை சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இதுதான் பேனர் அப்படின்னா பேனரோட சைஸ் இது, மொபைலில் இந்த மாதிரி இருக்கணும், வெப்சைட்டில் இந்த மாதிரி இருக்கணும், இதில் டெக்ஸ்ட் இந்த இடத்துல ஆட் ஆகணும், இந்த இடத்துல கால் டு ஆக்ஷன் பட்டன் வரணும், அடுத்து இந்த செக்ஷன், இந்த மாதிரி வந்து ரொம்ப ஈஸியாக ஆல்ரெடி பண்ணி வச்சதை நம்ம வந்து எடுத்து பண்ண போகிறோம். இதில் இவங்களுக்கு வந்து டெம்ப்ளேட்ஸ் அப்படின்றது ஆல்ரெடி இருக்குங்க. இந்த டெம்ப்ளேட்ஸை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்மளோட வெப்சைட்டை க்ரியேட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நம்மளோட காம்படிட்டர் வெப்சைட்டில் ஒன் ஆஃப் த திங்ஸ் பார்க்கும்போது அவங்க என்ன பிளாட்ஃபார்மில் இந்த வெப்சைட்டை க்ரியேட் பண்ணாங்க அப்படின்றதையும் நம்ம போய் பார்க்கலாங்க. அதுக்கு builtwith.com அப்படின்ற சைட்டுக்கு போய் நம்ம நம்மளோட காம்படிட்டரோட சைட்டை டைப் பண்ணோம் அப்படின்னா வந்துடும். இன்ஃபேக்ட் நான் லாஸ்ட் டைம் ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணியிருந்தேன் இல்லையா, ஜூசி கெமிஸ்ட்ரி அப்படின்ற கம்பெனிக்கு. ஸோ அவங்களோட இதையே பார்க்கலாம். போய் பில்ட் வித்தில் இந்த இடத்துல போயிட்டு juicychemistry.com அப்படின்னு போட்டு லுக்கப் அப்படின்னு கொடுத்தேன்னா கீழே போய் பார்த்தீங்கன்னா ஷாப்பிஃபை. ஓகே, இவங்க வந்து இந்த வெப்சைட்டை ஷாப்பிஃபைல டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். மேபி நம்மளுடைய காம்படிஷன் எல்லாம் ஷாப்பிஃபைல டெவலப் பண்ணியிருந்தாங்கன்னா ஓகே தர் சம்திங் நைஸ் அபவுட் திஸ் பிளாட்ஃபார்ம், அதனால தான் இவங்கெல்லாம் இதில் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. இன்ஃபேக்ட் மோஸ்ட் ஆஃப் மை கிளையன்ஸ்க்கு நான் எதர் வேர்ட் ப்ரெஸ் இல்லை ஷாப்பிஃபை தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் மேபி யூனோ எனி எக்ஸ்ட்ராடினரி கோட் வேணுமா வேணாமா அப்படின்றது முடிவு பண்ணுவோம். ஸோ அன்லஸ் யூ ஆர் அ பிஸ்னஸ் லைக் ஆன்லைனில் வந்து ஒரு 5-6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு இதுதான் ஒர்க் ஆச்சு இதுதான் ஒர்க் ஆகலைன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கல அப்படின்னா வந்து டோன்ட் கோ ஃபார் அ வெப்சைட் விச் இஸ் டெவலப்ட் ஃப்ரம் த ஸ்க்ராச் ரைட்டா. ஸோ இந்த மாதிரியான வெப்சைட்ஸ் டெவலப் பண்ணுறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணியாச்சு, அடுத்து நான் ஹோஸ்டிங் சூஸ் பண்ணோம். ஹோஸ்டிங் அப்படின்னா என்னுடைய வெப்சைட்டை எந்த நிலத்தில் நான் உட்கார வைக்கிறேன், எந்த இடத்துல நான் சேவ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற அந்த இடம் தான் ஹோஸ்டிங் அப்படின்னு சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வெப்சைட்டுகளுக்கான வீடு அப்படின்னே சொல்லிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டில் இருக்க ஃபைல் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஹோஸ்டிங் ரைட். இந்த ஹோஸ்டிங்கில் எக்ஸாம்பிள் வந்து ப்ளூ ஹோஸ்ட் இல்லை ஹோஸ்ட் கேட்டர் இல்லை கோடாடி, எங்கே வேணால் நீங்கள் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பிளான் இருக்குது, ஒரு ஒரு ப்ரைசிங் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு எது உங்களோட பட்ஜெட்டுக்குள்ளே செட் ஆகுதோ, எது உங்கள் ரிக்குவயர்மெண்ட்டுக்கு செட் ஆகுதோ அதை போய் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டொமைன் ரெஜிஸ்ட்ரேஷன். டொமைன் ரெஜிஸ்ட்ரேஷன்னா என்ன, sangeetha.sabishek.com, sodme.in இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, இதுதான் டொமைன் ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த டொமைனை நம்மளோட வெப்சைட்டோட அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டொமைனை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா கோடாடி இல்லை நேம் சீப்புக்கு போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம்.
ஓகே, கடைசியில் லெட்ஸ் கோ கம் டூ பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். வாட் ஆர் ஆல் த திங்ஸ் தட் வி நீட் டு டூ? லிமிட் த சாய்ஸஸ். என்றைக்குமே வெப்சைட்டில் டூ மெனி சாய்ஸஸ் கொடுக்காதீங்க. ஒரு வெப்சைட்க்கு ஒரு பர்டிகுலர் பேஜுக்கு போனாங்க அப்படின்னா நிறைய சாய்ஸஸ் இருந்தது அப்படின்னா டெசிஷன் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எடுத்த உடனே போயிட்டு நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டில் போயிட்டு இமீடியட்டாக வந்து ஒரு 7-8 சாய்ஸஸ் உங்களுக்கு காமிக்கிறாங்க. இதுக்காக நான் ப்ராடக்ட் சாய்ஸஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, டெசிஷன் மேக்கிங் சாய்ஸஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு வெப்சைட்டுக்கு போனோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா ஷாப் நவ் அப்படின்னு வரும் இ காமர்ஸ் வெப்சைட்டில், இல்லை ஆட் டு கார்ட் அப்படின்னு வரும். வேற சாஸ் வெப்சைட்க்கு போனீங்க அப்படின்னா வந்து இமீடியட்டாக போய் ப்ரைசிங் இல்லை ஃப்ரீ ட்ரையல் போய் பாருங்கள் அப்படின்ற மாதிரி தான் வரும். ஸோ நிறைய சாய்ஸஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக வந்து ஒரு சாய்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா பீப்புள் இமீடியட்டாக டெசிஷன் எடுப்பாங்க. இன்னொன்று வந்து ஸ்பீட். நம்மளோட வெப்சைட்டோட லோடிங் ஸ்பீட் அப்படின்றது முக்கியம். நீங்கள் லோடிங் ஸ்பீடை பார்க்கறதுக்கு பேஜ் ஸ்பீட் இன்சைட்ஸ்னு கூகுளில் டைப் பண்ணீங்க அப்படின்னா கூகுளோட இந்த டூல் வந்து வரும். அதில் போய் உங்களோட வெப்சைட்டோட யூனோ யூஆர்எல் டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வெப்சைட் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது, இல்லை ஏதாவது ப்ராப்ளமாக லோட் ஆகிறது கஷ்டமாக அப்படின்றதும் சொல்லிவிடும். நான் ஒயிட் ஸ்பேஸ் பற்றி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இது ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து 8 செகண்டுக்குள்ளே அட்டென்ஷனை கிராப் பண்ணுங்கள். அதாவது இதுக்கு இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய கான்டென்ட்டை வந்து சிம்பிளாகவும் ஷார்ட்டாகவும் வச்சுருக்கிறது நல்லது. ஸோ எந்தெந்த இடத்துலலாம் இமீடியட்டாக அட்டென்ஷனை உங்களால் கிராப் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே ஹோம் பேஜில் இந்த பேனர் செக்ஷனில் தான் அட்டென்ஷனை கிராப் பண்ண முடியும். இங்கே எல்லாரும் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிக்சர் வச்சுட்டு அதில் வந்து கொச்சன்னு டெக்ஸ்ட் எழுதி வச்சுருப்பாங்க. 8 செகண்ட்ஸ்க்குள்ளே அட்டென்ஷன் கிராப் பண்ணுங்க. அப்போது நீங்கள் ஒரே ஒரு லைன் எடுத்தால் இமீடியட்டாக அட்டென்ஷன் கிராப் பண்ண முடியுமா, இல்லை பேராகிராஃபாக எழுதினா அட்டென்ஷன் கிராப் பண்ண முடியுமா? ஸோ ஒரு சிங்கிள் லைன்லேயே உங்களோட வெப்சைட்டோட எல்லா விஷயத்தையும் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா யூ வில் கெயின் தியர் அட்டென்ஷன் இமீடியட்லி. ஸோ அதனால் ஹாவ் லாட்ஸ் ஆஃப் இமேஜஸ், லாட்ஸ் ஆஃப் வீடியோஸ். அதுக்காக டெக்ஸ்ட்டையும் விட்டுறாதீங்க, எஸ்இஓக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் கீப் இட் ஆஸ் ஷார்ட் ஆஸ் பாசிபிள். ஒன்ஸ் உங்களை பிடிச்சி போச்சு அப்படின்னா அவங்களே ரிசர்ச் பண்ணி நிறைய விஷயங்களை கிளிக் பண்ணி உங்களை பற்றி டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்குவாங்க. திஸ் இஸ் இன் ஷார்ட் அபவுட் டெவலப்பிங் அ வெப்சைட்டுங்க. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மைண்ட் மேப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ தட் இதை ஒரு கைடாக நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய வெப்சைட்டையும் நீங்கள் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சைனிங் ஆஃப் இஸ் சங்கீதா எஸ் அபிஷேக். தேங்க்யூ.